தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் 13:2-3 வசனங்கள். அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்க தரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. ஆமே. இங்கே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை சோதிக்கிறார். எப்படி என்றால், உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்புகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி தேவனை சோதிக்கிறார் என்று 13:3 வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று சொன்னாலும் மற்றும் அவன் சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, விசுவாசிக்கவும் கூடாது. ஏனென்றால் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் முழு இருதயத்தோடு தேவனோடு இருக்க வேண்டுமா? இன்று அநேக சபைகள் நடப்பது இப்பொழுது புரிந்துவிட்டதா உங்களுக்கு? இது போன்ற பொய்யான சொப்பனங்களையும் பொய்யான அற்புதங்களையும் மேஜிஷியன்ஸையும் வேலைகளையும் மற்றும் நடக்கவே நடக்காத பொய் மாய் மால தீர்க்க தரிசனங்களையும் மறுபடி நம்பி நம்பி வேதனை, அதாவது தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனம் அற்புதங்களை செய்வது ஒரு வரமே. இது ஒரு கிஃப்ட். இதை ஒரு பரிசுத்தவானுக்கு மட்டும் தேவன் தருவதில்லை, யார் வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கிஃப்டை. இந்த உபாகம புஸ்தகம் 13:3 கவனமாக வாசித்து தியானித்தாலே புரிந்துவிடும் ஒவ்வொருவருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் என்பது சபையின் பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டது என்று 1 Corinthians 13:3-4 வசனங்களில் அறியலாம். எரேமியா, ஏசையா, மோசே, யோசேப்பின் தீர்க்க தரிசனங்கள் சொப்பனங்கள் உண்மையானவைகள் தான். ஆனாலும் நாம் அவற்றை நிதானிக்க வேண்டும், ஜட்ஜ் பண்ண வேண்டாம் என்றும் 1 Corinthians 14:29 வசனத்தில் நியாயம் தீர்க்க வேண்டுமாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்றுள்ள கள்ள தீர்க்க தரிசிகள் தேவன் சொல்லாத தங்கள் மனதில் தோன்றுகிற எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். என கருமையான தேவன் ஜனமே, இந்த அடையாளமும் அற்புதமும் தீர்க்க தரிசனமும் யாவுமே உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணி நியாயம் தீர்ப்பதற்காகவே தேவன் உங்களிடம் அளிக்கிறார். அதன் பின்னே போய் விடாதீர்கள், கேளாதிருப்பீர்களாக என்பது தேவன் சொல்கிறார். உபாகம் 13:3 நாம் வாசிக்கலாம். அமேன். காட் பிளஸ் யூ.